வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிறுநீரில் அதிகப்படியாக புரதம் வெளியேறுதல் அதுக்கான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி புரோட்டீன் உரியாக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிறுநீரில் புரதம் வெளியேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வியாதி, அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக ஒரு சல்லடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சல்லடையை நம்ம வடிகட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த சல்லடையில் எந்த டேமேஜுமே இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு தேநீர் வந்து நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னா கீழே நல்லா சுத்தமாக அந்த டீ வந்து நமக்கு கீழே வந்துடும், மேலே இருக்கிற அந்த தேயிலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துரும். ஒருவேளை அந்த சல்லடையில் உங்களுக்கு டேமேஜ் இருக்குது, பெரிய ஒரு ஓட்டை உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அதால் வடிகட்ட முடியாது, அந்த தேயிலையும் சேர்ந்து உங்களுக்கு அந்த தேநீரோடு சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் புரதம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மனித உடலில் ரத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கு, எலும்பு திசுக்கள் உருவாக்கத்திற்கு, குருத்தெலும்பு தோல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பங்கு நமக்கு வகிக்குது. இப்போது இந்த ரத்தம், ரத்தத்தில் புரதம் இருக்குது, அந்த ரத்தம் வந்து சிறுநீரகத்திற்குள்ளே செல்லும் பொழுது, அந்த வடிகட்டி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த சிறுநீரகத்துக்குள்ளே செல்லும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வடிகட்டும், தேவையில்லாத அந்த கழிவுகள் அது எல்லாமே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி, அதிகப்படியான நீர் அதெல்லாம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு நமக்கு வந்து சிறுநீர் வந்து வெளியேற்றும். அந்த புரதத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே மறுபடியும் ரத்தத்துக்கு நமக்கு ரிட்டர்ன் அனுப்பணும். ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாமல் சிறுநீரகத்தினுடைய பணி சரியாக செயல்படலை அப்படிங்கிறதுனால சிறுநீரோட உங்களுக்கு அப்படியே வெளியேறிடுது. இதனால தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறுநீர் வந்து நுறையாக நமக்கு வெளியேறும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மையுடைய மேலோட்டமாக ஒரு ஆடை படிந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சிலருக்கு வெண்மை நிறத்தில், அந்த மாதிரி சிறுநீர் வெளியேறும். அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி சிறுநீரில் நுறை வெளியேறுது அப்படிங்கிறப்போ இப்போ பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஒருவேளை ஆண்களுக்கு இந்த மாதிரி நுறையாக வெளியேறிச்சு அப்படின்னா அவங்க புரோட்டீன் உரியா தான் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. ஸ்போம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி யூரின்ல அவங்களுக்கு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பொருள், அதிகபட்சமாக உங்களுக்கு 7 நாளிலேயே நீங்கள் சரி பண்ணிடலாம், என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சீரகம். சீரகம் சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் உள்ளுறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளை சீர் பண்ணுறதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த சீரகத்தை. முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த சிறுநீர் கழிக்கும்போது புரதம் வெளியேறத இது எப்படி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை பயன்படுத்தக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வேறு. இந்த மாதிரி நீங்கள் சீரகம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ தேவைக்கு பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை மொத்தமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. விதையை நீக்கிட்டு அந்த எலுமிச்சை சாறு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே நிழலில் காய வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு அந்த எலுமிச்சை ஜூஸில் நல்லா உங்களுக்கு ஊறி போயிருக்கும். நான் அப்படி தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு தேவைக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு உங்களால் காய போட்டு பவுடர் பண்ண முடியாது. அதனால் மொத்தமாக ஒரு 50 கிராம் அப்படி இல்லைனா 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படி காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பவுடரை தான் பயன்படுத்த போகிறோம். ஒரு கிளாஸில் நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சீரகம் பொடியாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த பொடி கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூனில் இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தினமும் காலையில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க. வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். முக்கியமாக இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறப்போ புரதம் வெளியேறுது அப்படின்னா அதிகமாக புளிப்பு நிறைந்த பொருட்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. இங்கே யோசிக்கலாம், இந்த மாதிரி நம்ம சீரகத்தில் எலுமிச்சை பழச்சாறு நம்ம பிழிஞ்சு தான் விடுறோம், ஸோ அது வந்து நமக்கு புளிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் சொல்கிறது ரொம்ப அதிகமாக அடிக்கடி வந்து தக்காளி சாதம் சாப்பிட்றது, எலுமிச்சை சாதம் சாப்பிட்றது, புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது, மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கிற மாங்காய் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரதம் வந்து வெளியேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள், மாமிச உணவுகள், கொழுப்பு நிறைந்த மாமிச உணவுகள் எடுக்கிறது, அதையெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சோயா. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா க்ரோசரி ஷாப்பில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு சிறுநீரில் புரதம் வெளியேறுவதற்கு நல்ல பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை நல்லா நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம சாதாரணமாக கொண்டை கடலை, பச்சை பயிரெல்லாம் எப்படி ஊற போடுறோமோ தண்ணீரில், அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 8 to 10 ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தடவை நல்லா தண்ணீரில் கழுவிட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி பிழிஞ்சு பால் எடுத்துட்டு அந்த பால் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். பச்சையாக குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வாமிட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு குமட்டலில் கொண்டு வச்சிரும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு நம்ம சாதாரணமாக பால், மாட்டு பால்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அந்த பால் நீங்கள் குடிங்க. வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு அந்த சிறுநீரில் புரதம் வெளியேறுவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தடப்படும், நாளடைவில் உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி சிறுநீரில் புரதம் வெளியேறுது அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி அவங்களுக்கு சிறுநீர் வெளிவரும், குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும், சரியாக அவங்களால வேலை செய்ய முடியாத ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பு வந்து உடம்பை விட முகம் ரொம்ப வீங்கி காணப்படும். சாதாரணமாக காலையில் தூங்கி எழுந்துச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே லைட்டாக வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு முகம். ஆனால் இந்த மாதிரி சிறுநீரில் புரதம் வெளியேறிட்டே இருக்குது, அவங்களால அவங்க தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வீங்கி இருக்கும், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புரோட்டீனூரியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த முருங்கை பிசின். இது நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி முருங்கை மரத்தில் இருந்தே அப்படி நான் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். நல்ல சுத்தமான முருங்கை பிசின். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும், அப்படிலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி முருங்கை பிசின் சில நேரம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்குறப்போ நான் இந்த காட்டுற கலர் இல்லை அதனால் அது வேறன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். முருங்கை பிசின் அப்படிங்கிறப்போ கோல்டன் கலர்லையும் சில நேரம் இருக்கும், சில நேரம் வெண்மை நிறத்தில் இருக்கும், சில நேரம் இந்த நிறத்தில் இருக்கும். 3 விதமான நிறங்களில் உங்களுக்கு இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை நம்ம எப்படி இந்த மாதிரி சிறுநீரில் உங்களுக்கு புரதம் வெளியேறிச்சு அப்படின்னாலோ, அப்படி இல்லை யூரின்ல ஸ்போம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை பவுடர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இடித்து அந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி பொடி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க. அது காய்ச்சிய பால்னாலும் சரிதான், அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கியிருந்தீங்கனாலும் சரிதான். இதில் நம்ம இப்போது நீங்கள் பவுடர் வாங்கியிருந்தீங்கன்னா 1 teaspoon அளவு பவுடர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 to 5 grams அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற 250 பால் வந்து உங்களுக்கு 200 ml பால் வந்து 150 ml உங்களுக்கு குறையணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வத்த வச்சுருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு கூல் ஆகணும், ஒரு மிதமான சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம், பிசினாவே போட்டிருக்கோங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போது இது பிசின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஊறிடும். இப்போ சாதாரணமாக ஒரு கோந்து வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அந்த அப்படின்னா நல்லா உங்களுக்கு பல்ஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. பொடியாக போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா ரெடி ஆயிடும் உங்களுக்கு.
இது நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகும்போது குடிச்சிட்டு படுத்துருங்க. தினமும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூரின்ல ஸ்போம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் சரிதான், இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னாலும் சரிதான், கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் மூணுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.